हेलो एवरीवन वेलकम टू शिबा मैक्स 10th मैक्स ला इनकी चैप्टर 1 ला एक्सरसाइज 1.3 एनएन கத்துக்க போறோம் சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन एनएन படிக்கிறேன் ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து லெட் f இஸ் ஈக்குவல் டு x, y வேர் x, y இஸ் an எலிமெண்ட் ஆஃப் n னா என்ன சொல்லிருக்கேன் நேச்சுரல் நம்பர் இல்லையா சோ நேச்சுரல் நம்பர் தான் நம்மளோட லிமிட்ஸ் and y இஸ் ஈக்குவல் டு 2x எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டாங்க Be a relation on n. N na enna sonne natural number illaya. So find the domain and codomain and range. Moonu kandupidikkanum enna na domain kandupidikkanum codomain kandupidikkanum adhe maari range enna nu kandupidikkanum. Is this relation a function? Idu function ah illaya appdinu kekkranga. So ellathiyume 1 by 1 ah kandupidikkalam. Nama channel ah subscribe pannadavanga subscribe pannikonga. Kudave bell icon ah select pannikanga. So solution enna paakalama ipo modla x oda element enna appdin paakalam element enna solranga natural number na 1 la irundhu aarambikkanum illaya 1 2 3 4 and end evlo ne kudukla so nama dot 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 vekkalam appdina enna artham appdina infinity varaikku it goes on positive la ellame adhe maadhiri y ku adhe condition nana so adhe da 1 2 3 4 5 and it goes on இப்ப நம்ம எப்படி ரிலேஷன் கண்டுபிடிக்கணும் y is equal to 2x ஆ அது கண்டுபிடிக்கலாமா y is equal to 2x இப்ப நம்ம x க்கு ஒரு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண போறோம் அது வச்சு y வேல்யூ கண்டுபிடிக்கலாம் x is equal to 1 இருக்கும்போது y ஓட வேல்யூ என்ன ஆகும் 2 into 1 therefore y is equal to 2 சோ ஏன் இப்படி ஹைலைட் பண்றேன்னா நமக்கு சைடுல எழுதும்போது x1 ना y2 ன்றது ஈஸியா புரியும் குழம்ப கூடாது இல்லையா நமக்கு कंफ्यूज ஆக கூடாது x is equal to 2 ना y is equal to 2 into 2 that is y is equal to 4 ஒரு பாக்ஸ் போட்டுறலாமா சோ 2, 4 ஈஸியா இருக்கா இப்போ x is equal to 3 ன்னு எழுதணும்னா that is y is equal to 2 into 3 இல்லையா சோ y ோட வேல்யூ என்ன இருக்கும் 6 so 3, 6 இதே மாதிரி இன்னும் ரெண்டு கண்டுபிடிக்கலாம் ஏனா நிறைய நம்ம கண்டுபிடிக்க வேணாம் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்றதுக்காக ஒரு அளவுக்கு இருந்தா போதும் 2 into 4 என்ன வரும் 2 4 சார் எவ்வளவு கடகடன்னு சொல்லுங்க 8 இல்லையா வெரி குட் so 4, 8 அதே மாதிரி x is equal to 5 நான் 5 டம் கண்டுபிடிக்கிறேன் நீங்க 4 வரைக்கும் போதும்னாலும் 4 வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சாலே போதும் 2 into 5 எவ்வளவு y is equal to 10 so 5, 10 clear ah iruka ipo vandha nam arrow diagram eppadi pandrendradha paakalam so arrow diagram ku nama varayanum illaya neenga alaga varainga akka vandha konjam appadi appadi varanjirpen sorry so idu vandha x illaya and idu vandha y x ku 1 2 3 4 5 6 it goes on illaya adhe maari y ku 1 2 3 4 5 6 7 8 9 10 அதுக்கப்புறம் ஏன் 10 வரைக்கும் எழுதி இருக்கோனா நமக்கு ஆன்சர்ல 10 வந்திருக்கு இல்லையா சோ அது வரைக்கும் மாத்து நம்ம என்ன பண்ணிருக்கணும் எழுதி இருக்கணும் அதுக்கப்புறம் நம்ம டாட் டாட் போட்டாலும் பிரச்சனை இல்ல இப்போ 1 ல இருந்து 2 சோ 1 ல இருந்து 2 ஆரோ மார்க் போட்டாச்சு 2 வேணா சர்க்கிள் பண்ணிக்கோங்க அப்புறம் 2 ல இருந்து 4 அப்புறம் 3 ல இருந்து 6 and 4 விட்டுட்டோம் பாத்தீங்களா 4 ல இருந்து 8 and from 5 it goes on to 10 நீங்க நேரா போட்டுக்கோங்க நான் தப்பா மேல அப்படி வரையிட்டேன் சரிங்களா இப்போ வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னு பார்க்கலாமா டொமைன்னா என்ன எழுதணும் டொமைன் இஸ் an element of x இல்லையா நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன வருதோ அதை எழுதணும் சோ டொமைனோட வேல்யூ என்னலாம் இருக்கும் அப்படி நம்ம எழுதலாம் 1, 2, 3, 4, 5, 6, and it goes on, dot, dot, dot. அப்படி எழுதணும் இல்லையா அதுக்கப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் கோடமைன் இல்லையா சோ கோடமைன்ல என்னென்ன கோடமைன் இஸ் ஈக்குவல் டு அதே தான் ஒய் கோடமைன்னா ஒய்ன்னு நினைச்சுக்கோங்க சோ செகண்டா வர்றது 1, 2, 3, 4, 5, அண்ட் கோஸ் ஆன் இப்போதான் நம்மளோட ரேஞ்ச் ரேஞ்சுன்றது நம்மளோட ஆன்சர் வர்றது மட்டும் தான் எழுதியிருக்கணும் இப்போதைக்கு நம்மளோட ஆன்சர் என்ன 2, 4, 6, 8, 10 அண்ட் இட் கோஸ் ஆன் போகும் ஸோ நம்ம அது மட்டும் எழுதிக்கலாம் 2, 4, 6, 8, 10 அண்ட் இட் கோஸ் ஆன் ஸோ டொமைன் எப்படி கண்டுபிடிக்கிறது
கோடமைன் எப்படி எழுதுறது ரேஞ்ச் எப்படி எழுதுறன்றத பார்த்தோம். இப்ப இது ஃபங்க்ஷனா இல்லையான்னு கேட்டிருக்காங்க இல்லையா. சோ ஃபங்க்ஷனா என்ன சொன்னேன், நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்க ஃபங்க்ஷன்ல இருந்து ஒரு ஆரோ மார்க் கூட போகாம இருக்கக்கூடாது. எல்லா நம்பர்ஸ்ல இருந்து ஆரோ மார்க் என்ன பண்ணிருக்கணும், போயிருக்கணும்னு சொன்னேன் இல்லையா. சோ இங்க இருந்து ஆரோ மார்க் என்ன ஆகுது, ஸ்டார்ட் ஆகுதா. சோ இட் இஸ் அ ஃபங்க்ஷன். நீங்க வந்து ஸ்டேட்மெண்டா கீழே எழுதிக்கோங்க, த கிவன் ரிலேஷன் இஸ் அ ஃபங்க்ஷன் அப்படி நீங்க எழுதிட்டா போதும். சோ அக்கா சொல்லித்தரது புரியும் நினைக்கிறேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங்.